படத்தில் பார்த்தோம். அண்ட் இங்கே பாருங்கள் வெறித்தனமாக அடிக்கிறார் மக்களே. ட்ராகோ நாக் பண்ணியிருக்காரு. டீம் பாய்சனில் ட்ராகோன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக அவங்களுக்கு தான் விளாடுவாங்க. ஸ்லாட் 7 ட்ராகோ உடனே ரிவைவ் பண்ணப்படுறாரு. எக்ஸாக்ட்லி டீம் பாய்சன். பட் டைலர் நல்ல ஒரு ஓபியான கன் தான். ஸ்டார்டிங்கில் வந்து M60 வந்து வித்தவுட் வெஸ்ட் இருக்கப்போ வெறித்தனமான ஒரு கன்னு. பட் ரெண்டு பேர் அந்த இடத்துல நாக் பண்ணியிருக்காங்க. பட் உடனே ரிவைவ் பண்ண முடியுமா? ரிவைவ் பண்ணியிருக்காரு. லுக்காரியோவா கையில் எது இருந்திருக்கு? ஆஹா, ஓ நைஸ் நாக் மக்களே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே டவுன் பண்ணிட்டாங்க. ஆர்பிசி ரூல் பிரேக்கர்ஸ் இஸ்போர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல நாமினேஷன் காட்டியிருக்காங்க. வெறித்தனமாக ஒரு நாலு கீழ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டீமில் கிட்டத்தட்ட நாலு பேரை வைப் பண்ண அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் உடனே ரிவைவ் பண்ணுறதுனால அவங்க மறுபடியும் வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. அண்ட் ஆர்பிசி ஹெச்எஸும் சைட் பை சைடு வந்து ரெண்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ விஜேஷ் மறுபடியும் இன்னும் ஒரு கீழ். ஒருத்தர் ஃபார்மில் இருந்தார்னா அவர்கிட்டயே வந்து எப்படி மாற்றாங்கன்னு தெரில. பட் அவரும் டவுன் ஆயிருக்காரு கைஸ். அவரும் டவுன் ஆயிருக்காரு. ஸோ ரிவைவ் பண்ணுறதுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏஜேக்ஸ் விஜேஷ் இன்னொரு விஜேஷ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனார். பட் இருந்தாலும் ரெண்டு ஒருத்தர் ரிவைவ் பண்ணிட்டார் மக்களே. ஒருத்தர் ரிவைவ் பண்ணியிருக்காரு. யூஜி இஸ்போர்ட்ஸ் கிட்ட ஒரு ஃபைட்டு கைஸ். யூஜி இஸ்போர்ட்ஸ் கிட்ட ஒரு ஃபைட்டு. அன்பு ஜேரை நாக் பண்ணுறாங்க. அன்பு ஜேர் யூஸ்வலாகவே அந்த ஷார்ட் ரேஞ்சில் கொஞ்சம் டாமினேட்டிங்கான ஒரு கேம் பிளே கொடுத்துட்டு இருந்தார். பட் இதட்ட நாக் பண்ணுறாங்க. விமல்சன் அப்படிங்கிற ஒரு நேம் வந்தது. இங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்களா. இவங்க தான் மக்களே. இவங்க தான் செனட்டார்ஸ் தானே. செனட்டார்ஸ் டீமில் வந்து விமல்சன் நாக் ஆகிட்டார். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த ஸ்லோப் இருக்கிறதுனால ஒரு நல்ல அட்வான்டேஜ் இந்த இடத்துல அவங்களுக்கு பார்க்க முடியுது நம்மளால். ஸோ அன்பு ஜேரி ரிவைவ் பண்ணியிருக்காங்க. அன்பு ஜேரி இப்போ தான் மேலேருந்து வந்துட்டு இருக்காரு. ரிசரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓ ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு இதுவாக இருக்குது எனக்கு. ஃப்ரீ ஃபயரை பொறுத்தவரைக்கும் அதாவது கொஞ்சம் அங்கே மறுபடியும் கிரெனேடு குக் பண்ணுறாரு நாக்கு. விமல்சன் வந்து சைடு வந்து அடிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி கிரெனேட் வரதுக்கு முன்னாடியே ஓ மை காட் ஷார்ட் ரேஞ்சில் ஆல்பியான் சுத்தமாக கவனிக்கலை. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுச்சு. நானும் அவர் டீம்மேட் தான் நினச்சேன். பட் ஆல்பியா நினச்சிருப்பாரு. ஆல்பியான தான் நினச்சேன். ஸ்கோப் பண்ணுறப்போ வந்து டவுன் ஆனால் வந்து அந்த ஒரு கவனம் வந்து இருக்கவே இருக்காது. நம்ம டீம்மேட் டவுன் ஆகுது. ஸோ நம்ம டீம்மேட் தான் மோஸ்ட்லி நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்கேரி டீம் கிட்டே வந்து ஃபைட் போயிட்டுருக்கு. ஹரி மருதுவை வந்து கீழ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆஹா, அவர் ஸ்கோப் அடிக்காமலே வந்து ஒரு ஹெட்ஷாட் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஒரு ஹைக்ரௌண்ட் அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஓ நைஸ் ஒன் மக்களே. நைஸ் ஒன் ஃப்ரம் ஹரி மருது. இந்த பிளஸ் சமையல் நாக் பண்ணுறாரு. ஆர்பிசி டாம் ஃப்ரம் ஆர்பிசி ஹெச்எஸ் டீம். ஜெயம் ஃப்ரம் திஸ் டீம். ஓஹோ MP40. சார் தாவி இருக்க வேணாம் அந்த இடத்துல. ஆக்சுவலாக அவர் தாவி இருக்க வேணாம். தாவமாக அடிச்சுருந்துருக்கலாம். கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஜெயம் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணார். இருந்தாலும் மூணு பேர் இருக்காங்க ஸ்கேரி டீமில். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் லூட் அடிச்சு உள்ள வந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஓ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இது ஆட் பண்ணியிருக்காங்க தானே. ஆமாம் கேள்விப்பட்டேன். நான் இப்போ தான் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பீக்கில் இந்த இடத்துல வந்து ஒரு மொட்டை மாடி இருக்கிறது. ஐயோ ஐயோ கையில் இருந்துச்சு. நிதீஷ் கையில் இருந்துச்சு மேட்ச்சு. சதீஷ் ப்ளே பண்ணுறான். ஓகே நான் இப்போ தான் பார்க்குறேன். யாருக்கு? டிஜிபி ஆர்மிக்கு. ரெண்டு பேரும் நாக்கு. பேக் டு பேக் ரெண்டு பேரும் நாக்கு. சதீஷ்க்கு அந்த கில்லை எடுத்து கொடுக்குறாங்க. நிதீஷ் காலி. நிதீஷ் இல்லை. டபுள் கன். ஸோ இப்போ தான் பார்க்குற மக்களை கவனிக்கல. அண்ட் ஆர்பிசி. ஸோ இது இங்கே அங்கே இருந்தது வந்து இவங்க தான் மேல்ஃபாய். ஸோ ரூல் பிரேக்கர்ஸ் அவங்க தான் அங்கே இருந்துருக்குறாங்க. ஸோ ஸ்பாட் பண்ணாங்கன்னா அடிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவரை பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஜேகே ஹாக் அவள் பார்த்துட்டாங்க மக்களை. பார்த்துட்டாங்க. ரிவைவ் பண்ண முடியுமா? அவட்ட காயின்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். ரிவைவ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இல்லை மக்களை நேராக போய்ட்டு ரிவைவ் பண்ணிடுவார். ஸோ ரூல் பிரேக்கர்ஸ் ஒன் செகண்ட் உள்ள வருது. டிஜிபி ஆர்மி எவ்வளோ வேகமாக ஒருத்தர் ரிவைவ் பண்ண முடியும் அவ்வளோ ரிவைவ் பண்ணிட்டு ரிவைவ் பண்ண உடனே வந்து கிளியர் பண்ணப்படுறாரு. மார்க்கோ ரிவைவ் பண்ணியிருக்காங்க. டீம் இன்னும் வெளியில் போல. ரூல் பிரேக்கர்ஸ் இஸ்போர்ட்ஸ். ஆஹா இங்கே பாருங்கள் அடுத்த டீம் உள்ள வந்துட்டு இருக்கு. ஆர்பிசி ஹெச்எஸும் நேராக உள்ள வந்துகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஓகே நல்ல கில்ஸ் மக்களே. 13 கில் எடுத்துருக்காங்க. ரூல் பிரேக்கர்ஸ் காலி. ஸோ அவர் நேராக மறுபடியும் அங்கேயே இறங்கியிருக்கிற பொருக்கு. சதீஷ் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ ஆர்மிக்கிடான் முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். நல்ல டேமேஜ். அஜித் ஃப்ரம் செனட்டாஸ் டீம். ஸோ டெட் ஷாட் மட்டும். ஒன் செகண்ட் லாஸ்ட் பர்சன் பீக்கை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. காயின்ஸ் இருக்கான்னு தெரியல. ரிவே பண்ணுற மாதிரி 25 அலைவு இருக்குது. இனாசோக்கே மறுபடியும் காயின்ஸ் பிடிக்கிறாரு. யாருக்குமே விட்டுற மாதிரி இல்லை. அவரு உள்ளுக்குள்ள ஃபைட்டு போயிட்டு இருக்குது. ஹாய் ஹாய் மக்களை. ஆஷ் கேமிங் எல்லாருக்கும் வணக்கம் மக்களை. டிலே இருக்கிறதுனால வந்து மெசேஜ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ லாங்லேருந்து வந்து இவங்க அடிச்சுட்டு இருக்காங்க. ஷார்ட் ரேஞ்சில் இல்லை மக்கள். இவங்க வந்து இந்த பக்கம் உள்ள பார்த்துட்டு இருக்காங்க. யாரோ டவுனு. அந்த கில் யார் அடித்தான்னு தெரில. ஆர்பிசி ஜெரி மக்கள். இந்த டீம்
இந்த டீமில் ரெண்டு பேர் தான் இங்கே இருக்காங்க. ரெண்டு பேர் எப்படி அங்கே போனாங்கன்னு தெரியல, ரிவியூ பண்ணி விட்டுருப்பாங்க போல இருக்கு. ஸோ இந்த வாட்டி டிஜிபி ஆர்மி கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணி நாலு பேரும் இருக்காங்க, பூயா செக்யூர் பண்ணுறாங்களாங்கிறத பார்க்கலாம். டீம் பாய்ஸன் கீழேருந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா டீம் ஷா தமாசேவா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டீம் ஒரு டீம் எலிமினேட் ஆகிடுச்சு மக்கள். இது லாஸ்ட் மேட்ச் கேமர்ஸ் எலிமினேட் ஆகிருக்காங்க. ஸோ ஹரி மருது மட்டும் சோலோவாக சர்வை பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலே திக் திக் மொமெண்ட் தான் அவருக்கு. ஸோ நாலு நாலு பேர் ஏகப்பட்ட டீம் ஃபுல்லாக இருக்குது மக்களே. டீம் பாய்ஸனில் ரெண்டு பேர் ட்ராக் ஓப்பன் அறிவி பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கையில் ஒரு கண்ணோட ஓடிட்டு இருக்காரு. ஸ்னைப் கிங் சோலோவாக நின்று இங்கே பாருங்க, நாலு கீழே அவங்க டீமுக்காக எடுத்து கொடுத்துருக்காரு. அண்ட் நோக் சதீஷ் ஃப்ரம் லாங் ரேஞ்ச் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. M4A1 நிதீஷ் நிறைய ஷார்ட்ஸை மிஸ் பண்ணிகிட்ருக்காரு, வேற லெவலில் ஷார்ட்ஸ் மிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உடனே க்ளூ ஆல் போட்டாங்க. ஓ என்ன பறந்து போகிறாருப்பா, என்னப்பா திடீர்னு அங்கே வேகமாக மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு அவர் அங்கேருந்து. ஸோ பின்பக்கம் ஒரு டீமே வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல டிஜிபி எலிமினேட் ஆகியிருக்காங்க. இந்த மூணு பேரான்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் இல்லை, டீம் ஷாவான் பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை. ஸோ இவங்க தான் மக்களே, யாருன்னா ஹெல்த் கியூபிட்ஸ். ஸோ ஷார்ட் ரேஞ்சில் இங்கே ஒருத்தர் இருக்கார், பட் ஆனால் ஜோன் வெரிய டேமேஜ் கொடுக்கும். சுச்சோ வேகமாக ஓடிட்டார் தெரிஞ்சு அவரை கில் எடுக்கிற நினச்சி. ஓகே டீம் வாய் போட் மக்கள். இந்த இடத்துல செனடார் டீம் எலிமினேட் இருக்கா, அவர் தான் லாஸ்ட் பர்சனால் டேமேஜ் கொடுத்தாரு. ஜோன் எலிமினேட் ஆனால் அந்த கில் அவருக்கு போயிடுச்சு. அண்ட் ஆர்பிசி ஹெச்எஸில் ஓ ட்ராகோ லாஸ்ட் பர்சன் டீம் பாய்ஸனில் கிளியர் பண்ணுறாங்க. ஆர்பிசி ஹெச்எஸ் சோலோவாக ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த பிளேயரை கிளியர் பண்ணுறதுல வந்து முக்கியமாக இருந்தார். கிளியர் பண்ணிட்டார், டீமை வைப் பண்ணிடுற கடைசி நேரத்துலையும். ஸோ இப்போதைக்கு வெறியான ஃபார்மில் ஒரு டீம் மக்களே. ஓஹோ டீம் ஷாவோட ஃபைட் போயிட்டு இருக்கு. டபுள் கன் நல்லா ட்ரை பண்ணாரு நிதீஷ் மட்டும் லாஸ்ட் பர்சன். நிதீஷ் ஐயோ ஷார்ட்டை மிஸ் பண்ணுறாரு. நிதீஷ் ஷார்ட்டை மிஸ் பண்ணிட்டாரு சுத்தமாக. கிளியர் பண்ணுறாரு ஹைப்பர். இந்த இடத்துல டீம் ஷா ஒரு 14 கில் செக்யூர் பண்ணியிருக்காங்க. சின்ன 9 பேர் தான் அலைவு இந்த இடத்துல. ஒரு 3 பேர் ஃப்ரம் ஹெல் கியூபிட்ஸ் பார்க்குற மாதிரி. இன்னும் ஒரே ஒரு தர, இன்னும் 2 பேர் ஆர்பிசிஹெச்எஸ். நல்ல ட்ரை, வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல சோனி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஜெரி மட்டும் தான் மிச்சம் இருக்கார் மக்களை. ஜெரி மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. ஓகே ஸோ ஜெரியோட பொசிஷன் இது வரைக்கும் ரிவீல் பண்ணல. ஏன்னா இப்போதைக்கு வந்து அவங்க ஹெல்த் கியூபிட்ஸோட ஒரு ஃபைட்டில் எங்கேஜ் ஆகியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஜெரி ஏதாவது பண்ணுவாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெரி ஸ்டில் வெயிட்டிங் மக்களே, வெயிட்டிங் ஃபார் த ரைட் சான்ஸ். ஓ மை காட், ஓ மை காட், இருக்கிற எல்லாத்தையும் உட்டேறாங்க. இதுக்கு மேலே நம்ம வச்சிருந்த எந்த யூஸும் கிடையாது, உட்டேறிய வேண்டியதான் அப்படின்ட்டு உட்டேறிஞ்சிட்டு இருக்காங்க. விஜய் நாக் பண்ணுறாங்க. ஓ மை காட், இல்லை மக்களே, ஒரு டீம் ஃபுல்லாகவே டாமினேஷன் காட்டியிருக்காங்க. டீம் ஷா இந்த இடத்துல 16 கில் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஒரு 1v4 சினாரியோ ஃபார் ஆர்பிசிஹெச்எஸ். ஆர்பிசிஹெச்எஸால் அது வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வாய்ப்பு இல்லை மக்களை. உள்வால் போட்டார், பொசிஷன் ரிவீல் ஆயிடுச்சு. ஏறி வந்துட்டாங்க, ஒரு ஷாட் கூட கனெக்ட் ஆகலை. லெஃப்ட் சைடு ஏறி அடிச்சது தப்பு தான், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. லாங்லேருந்து M24 முடிக்கிறாங்க. 17 கில்லோட பூயா செக்யூர் பண்ணுறாங்க டீம் ஷா மக்களை.